Hello gamers, welcome back. It is the Game of Thrones channel. Nanungal SD. In the video, we will talk about the game. So, Rampage 2.0 is the event. So, we will start the details. So, we will details. So, we will start the details. So, we will start the details. So, Rampage 2.0 is the event. But, தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன் ஒரு சில பேத்துக்கு. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு வந்து தெரியாமல் தான் இருக்குது இந்த ரேம்பேஜ் 2.0க்கான ஈவெண்ட்டோட விஷயங்கள் எல்லாமே. ஸோ எப்படி அந்த ட்ரெஸ்ஸை கிளைம் பண்ணுறது, என்னென்னலாம் கொடுக்குறானுங்க, எதுவுமே வந்துட்டு ஒரு சில பேத்துக்கு வந்து கிளாரிஃபை ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எனக்குமே வந்துட்டு சில பல டவுட்ஸ் எல்லாமே இருக்குது, இன்னமும் இருக்குது எல்லாமே. ஸோ பட் எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே சரி. ஸோ ஓகே, வளவலான்னு பேசுகிறோம்ல. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கேமுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சூப்பர் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 1v1 கண்டென்ட் தான் போடலான்னு நினச்சேன். பட் அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்டு காலி. ஸோ அதனால் வந்துட்டு போட முடில. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போட்டுக்கலாம் பொறுமையாக. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் செல் இருக்குது. நான் ஆல்ரெடி ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு இது மூணு எனக்கு தோணுச்சு, சரி ஓகே நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட டைமண்ட்டை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு வாங்க போகிறதில்ல. இன்னொரு ரீஃப்ரெஷ் பண்ணலாமா வேணாமான்றது யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வேண்டாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸே பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேம்பேஜ் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய விஷயங்கள் தராங்க. ஸோ உங்களுக்கு வெளியில் பார்த்தாலே தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து தராங்க. இந்த பேராஷூட்டு, அப்புறம் இந்த பெட்டுக்கான ஸ்கின்னு, அப்புறம் இந்த லூட் பாக்ஸு, அப்புறம் யூஎம்பி, அப்புறம் இந்த எமோட், அதெல்லாமே ஸோ ஃப்ரீயாக தான் தராங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு இங்கே ரேம்பேஜ் 5x7 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரேம்பேஜ் ஸ்டார்டிங்கான அந்த டேட் மெயின் டேட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி தான். ஸோ இதனால் என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் தேதி, அதான் அடுத்த மாதம் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா சர்வர் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபால்கன் பெட்டு மாதிரி தான் இதுவும் ஆகிடும். அப்புறம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதை உள்ளே போகலாம், அப்புறமா போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் மிஸ்டிக் ஸ்டீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விட்டுருக்கான். அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேம்பேஜ் இவெண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு பிரிங்கர்ஸ் லிபீரியான்னு தெரில. ஸோ ஏதோ ஒன்று, ஸோ இது ரெண்டுத்தில் வந்துட்டு ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரெண்டுத்தில் ஏதோ சூஸ் பண்ணாலும் இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஓகேவா, இது எப்படின்றத வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கோ. இங்கே ஸோ எங்கே இங்கே மேலே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கர்சர் பாயிண்ட் வச்சுருக்கல இந்த மவுஸ். ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த ட்ராஃபி வந்துட்டு நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். இது எப்படி கலெக்ட் பண்ணணும்னா மேப்லேயே வந்துட்டு இருக்குது. ஸோ அது எப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசசைன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஃபியை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ராஃபி பார்த்தீங்கன்னா மேப்லேயே வந்துட்டு கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு இந்த ரேம்பேஜ் அப்படின்றது இங்கே பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, ரேம்பேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் டாஸ்க்குன்னு. இதை டச் பண்ணிங்கன்னா வந்துட்டு டெய்லி லாகின், இது இது பேர் பார்த்தீங்கன்னா கார்னேஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஸோ இது வந்துட்டு லாகின் பண்ணால் ஒன்று தரான், அப்புறம் ஒரு கேம் விளாட்னா 2 தரான், அப்புறம் 2 கேம் விளாட்னா 3 தரான், அப்புறம் 3 கேம் விளாட்னா 4 தரான். டோட்டலாக சாரி 6 மேட்ச் ஆடனா. ஸோ ப்ளே 3 கேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி லாகினுக்கு ஒன்று, அப்புறம் ப்ளே 1 கேம் ஆடனா இது ஒன்று, அப்புறம் 3 கேம்ஸ் ஆடனா இது, 6 கேம் ஆடனா வந்துட்டு 4 தரான். ஓகேவா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 தடவை தரான். ஸோ டெய்லி லாகின், ப்ளே 1 கேம், 2 கேம், 3 கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த கார்னேஜ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 தரம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஃபி ரேம்பேஜ் டோக்கன் எத்தனை தரம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இந்த மிஷின் முடிக்கிறது மூலமாக 3 தான் கிடைக்கும். 3 வச்சுட்டு முக்க கூட முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் மேப்பில் போயிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா 62 கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம். இன்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படிலாம் வாங்குறது இங்கே லாக்கில் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அசசைன் கார்னேஜ் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஜீரோவில் இருக்கும்போதே இந்த அசசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகிடும் இந்த ஃபேக்ஷன் ஸ்டோரில் இந்த இது. ஸோ இந்த ஸ்கேட் போர்டு, அப்புறம் இந்த அவத்தாரு எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மூணுத்தில் நான் வந்துட்டு இதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்டாக இருக்க லிபிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மூணுமே வந்துட்டு வாங்காதீங்க, வேஸ்ட்டு. ஸோ இது மூணுமே நீங்கள் வாங்கினாலும் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு இது தான். ஸோ அதனால் வந்துட்டு இது மூணுமே வாங்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் இது. ஸோ அதனால் இந்த 15, 10, 10 அதெல்லாம் கொடுத்து வாங்காதீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, ஸோ உங்களால் மேபி இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90
டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ ஓவராலாக நீங்களே பார்த்துக்கோங்க, 30 இது ஒரு 30, இது ஒரு 10, 20, 50, 75, அப்புறம் இது ஒரு 90. ஸோ டோட்டலாக வந்துட்டு 90 கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த 90 கலெக்ட் பண்ண போக மிச்சம் இது இருந்தால் இதை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது லாக்கில் இருக்கே எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அசசன்ற பாயிண்ட் வந்து இப்போ 20 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு 50 கிடைக்கணும். இது வந்துட்டு 50 கிடச்சாதான் இதில் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு நம்ம ட்ரெஸ் வந்துட்டு வாங்க முடியும், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மேப்பில் வந்துட்டு கிடைக்குது. ஸோ மேப்பில் வந்துட்டு சும்மா எங்கேயாவது போட்டு வச்சுருப்பான், எப்படி சொல்கிறது, மேப்பில் போனீங்கன்னா வந்துட்டு இந்த கன் எல்லாமே எப்படி கொட்டி கொட்டி கிடக்குது, எங்கெங்கேயோ கன்னெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இது இருக்குது. ஸோ போய் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25ஆம் தேதி ஜூன், அதிலிருந்து 9ஆம் தேதி ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் வர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னேஜ் மிஷின், இந்த ட்ரெஸ் வந்து எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி ஜூலை வரைக்கும் இருக்குது இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, ஓகேவா? இன்னும் வந்துட்டு நிறைய நாள் இருக்குது, அதனால் பொறுமையாகவே எடுத்துக்கலாம். அப்புறம் லாகின் ஸ்பின் வீல் அப்படின்றது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே அது இங்கே லாகின் ஸ்பின்னுருக்கு பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, இது எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கான். எப்போனா 28ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதாவது 28ஆம் தேதி ஜூன்லேருந்து 9ஆம் தேதி ஜூலை வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ அது அப்போ வந்துட்டு லாகின் ஸ்பின் வீலில் என்னென்ன லாகின் ரிவார்டு இருக்கோ அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்த எமோட் தரோம். ஸோ இந்த எமோட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் மேட்ச் ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎம்பிக்கான அந்த லூட் பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா தரான் 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்துட்டு ரேம்பேஜ் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னன்னு சரியாக தெரில, மேபி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க டோக்கன்ஸை வந்து பிளான் பண்ணும்போது வந்துட்டு அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன், இது சரியாக தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேம்பேஜ் எம்பளம் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா பெராங்க் வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்கின் தரான். இது எப்போ தரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூலையிலேருந்து 12ஆம் தேதி ஜூலை வரைக்கும், இது 10 நாள் வந்துட்டு இந்த ஈவெண்ட் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு கலெக்ட் பண்ணி இந்த பெராங் ஸ்கின் தான் வந்துட்டு மாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ மோட் ரேம்பேஜ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துட்டு விட்டுருக்கான், ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலாக இந்த ரேம்பேஜ்க்கான ஈவெண்ட் வந்துட்டு இதுதான். ஸோ வந்துட்டு நான் இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ தச்சா கைஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை சொல்லிடலாம். ஸோ இந்த விக்ரி ரிவாட்ச் என்னென்னா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கலெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ 17 நாளுக்கு அப்புறமா எது ஃபஸ்ட்டு வருதோ அவங்களுக்கு வந்து இந்த வெப்பன் ராயல், டைமண்ட் ராயல், அப்புறம் இந்த என்னது இன்குபேட்டர் வச்சு தருவான். அப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100+ கேம் போனஸ் ரிவார்டு ஈவெண்ட் ஆஃப் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். என்னென்னா M10 தருவானா என்னன்னு தெரில சரியா எனக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்னேஜ் பாயிண்ட்ஸ் வந்து 28லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க, ஆனால் அது எப்படி எடுத்தானுங்கன்றது எனக்கு இன்னமும் தெரில. நான் வந்துட்டு 20 தான் எடுத்து வச்சிருக்கேன், ஆனால் எனக்கு இங்கே காட்டவே இல்லை எத்தனை எடுத்து வச்சிருக்கேன்ட்டு. ஓகே காய்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரேம்பேஜ் 1.1 பிடிச்சிருந்தா, ரேம்பேஜ் 2 பிடிச்சிருந்தா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் 2 தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரேம்பேஜ் 1 வந்துட்டு வெறும் எலைட் பாஸ் மட்டும்தான்ப்பா ஃப்ரீயாக கொடுத்தான், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் இவெண்ட்டில் கொடுத்தான், அதுவும் நிறைய பேர் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் விட்ட மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வந்துட்டு எலைட் பாஸே போட்டிங்க. ஸோ எத்தனை பேர் அந்த ஃப்ளிப் இவெண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு ஒரு ரேம்பேஜ் ஈவெண்ட் சொல்லும் போதும் நான் இதுதான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ உங்களில் யார் வந்துட்டு ஃப்ளிப் இவெண்ட்டில் ஓசியில் எலைட் பாஸ் போட்டிங்களோ வந்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ வந்துட்டு எல்லாமே பார்த்தாச்சு, இந்த அமௌண்ட் தான் வந்துட்டு ஓசியில் தரோம், ஓகே காய். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ் இந்த வீடியோ. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். லெட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. லெட்ஸ் சைனிங் ஆஃப். SD. Bye.